இந்த கடை வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் சாட் ஐட்டம்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ், ப்ளஸ் பாதாம் பாலுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், அண்ட் மற்றபடி ஸ்வீட்ஸ்க்கு எல்லாமே இங்கே ஃபேமஸ். ஸோ இன்றைக்கி இந்த கடையில் போயிட்டு என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குது, என்னென்ன சாட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோ. Bikaner, a 30 years old sweet shop, North Indian sweet shop, right? Yes. 30 years old kada irukku. So inda kadaila pathina kedaikada North Indian sweets e kedaiyadhu, chats e kedaiyadhu. So unga kitta enna na snacks and chats la undu romba famous? First of all, chats kachori. Okay. Then paavbhaji, cutlet masala, all around North Indian, Gujarati, சவுத் இந்தியன் கூட சாப்பாடு நாங்கள் பண்ணிட்டுருக்கோம், கேட்ரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இன்னொன்று நார்த் இந்தியன் ஆல்டான பஞ்சாபி ஸ்வீட்ஸ் எல்லாமே, சைனீஸ் எல்லாமே. ஓகே, சூப்பர். ஸோ உங்கள் கடைக்கு வந்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, ஆனால் வந்துட்டு அதிகமான கஸ்டமர்ஸ் எந்த டிஷ்ஷுக்காக வருவாங்க? மெயின் வந்து காஜு கத்லி, காஜு கத்லி ஸ்வீட்டில் காஜு கத்லி, ரசமலாய், ரசகுல்லா. ஓகே, பியாஜ் கச்சோரி ஃபேமஸ். ஓகே, சாட்ஸில் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அதிகமாக சாப்பிட்றது பானிபூரியும் ட்ரிங்க்ஸில் வந்துட்டு இது குடிக்கிறாங்க, பாதாம் மில்க் ஃபேமஸ் உங்கள் கடையில். ஸோ நாங்கள் அதை கேட்டு தான் வந்துட்டு பிக்காண்டின்னு தேடி வந்தோம். ஸோ உண்மையாலுமே வந்துட்டு இது பார்க்கும்போது க்ரௌட் வந்து உண்மையாலுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி, அவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க, உண்மையாலுமே டேஸ்ட் நல்லாலும். அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் என்ன ஸ்நாக்ஸ் ஸ்வீட் அண்ட் காரம். ஓகே, நிறைய வெரைட்டி பாதாம் பட்டம் மிக்சர் என்னோட ஃபேவரட் வந்து பாவுபாஜி, ஸோ அதனால தான் நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ இது இல்லாமல் இவங்க கிட்ட வந்துட்டு பானிபூரி இருக்கு, பேல்பூரி இருக்கு, நிறைய டிஷ்ஷஸ் வந்து சாட்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, ப்ளஸ் வந்துட்டு பாதாம் பால் வந்துட்டு கூலிங்காகவும் இருக்குது, ஹாட்டாகவும் இருக்கு உங்ககிட்ட. ப்ளஸ் டீ வந்துட்டு இந்த ராஜஸ்தான் டீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டீ வச்சுருக்காங்க. இஞ்சி இதெல்லாம் தட்டி போட்டு கொஞ்சம் வந்து காரமாக, அதாவது தொண்டைக்கு வந்து ரொம்ப இடமா இருக்கிற மாதிரி வைப்பாங்க, சூப்பராக இருக்குது. சண்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி டிஷ்ஷஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக சண்டே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா நகருக்குள்ளே வந்தீங்க, ஈரோடில் இந்திரா நகரில் வந்தீங்க அப்படின்னா கேபிஎன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சந்து போகணும். நாங்கள் சந்தில் வந்தீங்கன்னா இந்த கடை இருக்குது, முன்னாடி தான் இருக்குது, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு என்னோடய ஃபேவரட் பாவுபாஜி டேஸ்ட் பண்ணுறேன். Thank you.
செம்மையா இருக்கும். ரெண்டு பாருங்க எவ்வளவு சாப்பிடுவாரு. நிறைய கடையில் இந்த பாவ் பாஜி சாப்பிடும் போது இந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்னஸ் இருக்காது. நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த கிரேவி சாப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சலாம் இது உண்மையாலுமே ஒரு நார்த் இந்தியன் கிரியேட் பண்ணதா இல்லை வந்துட்டு நம்ம ஊரில் இருக்கிறவங்க கிரியேட் பண்ணதான்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் இவங்களோட அல்டிமேட் டிஷ் பாதாம் பால் குடிச்சு பார்க்கலாமா. உள்ள பாருங்களேன் எல்லா நட்ஸுமே போட்டிருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல வந்துட்டு பாதாம் பால் கிடைக்குது பட் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா நட்ஸும் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நட்ஸ் எல்லாமே போட்டு கொண்டு வரதான் வந்து ஒரு நார்த் இந்தியன் ஒரிஜினல் பாதாம் பால். ஸோ இங்கே அதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் வந்துட்டு இங்கே அந்த கூட்டமே உண்மையாலுமே அந்த பாதாம் பாலுடைய ஃப்ளேவரும் அந்த அரோமாவும் ட்ரை பண்ணும்போது தான் தெரியும். சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ப்ளஸ் அதே மாதிரி உங்ககிட்ட ஃபேமஸாக சமோசாவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நார்த் இந்தியன் சமோசா. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கூட்டம் அதிகமா அதிகமா வரவங்க வந்து என்ன சாப்பிடுவாங்க நீங்க பார்த்ததுலயே இங்க இந்த கடையில பாத்துவாங்க சாப்பிடுறது சாப்பிடுறாங்க. சூப்பர் சூப்பர். அப்ப காலையில ஏதாவது பார்த்தீங்கன்னா சோளப்பூரி சாப்பிடுறாங்க. ஓகே ஓகே தேங்க்ஸ். நான் நான் அபித் பார்த்தா தானு யாக முடி பச்சோரி பहुत पसंद है और समोसा भी बहुत पसंद है और यहां सारे स्वीट बहुत पसंद है. बहुत अच्छी लगती है. आप कितने साल से आ रहे इधर? 5 साल हो गया. 5 साल हो गया ये दुकान के लिए. अच्छा ठीक है. आपका फेवरेट फूड क्या है इधर? मुझे यहाँ पे सबसे ज़्यादा कचौरी पसंद है. अच्छा। और जैसे कि मुझे राजस्थानी फूड बहुत ज़्यादा पसंद है इसलिए मैं यहाँ पे अच्छा आया करती हूँ. ठीक है. मेरे पसंद है फूड इधर पाव भाजी. आपका पसंद नहीं है क्या वो? मुझे पसंद है. अच्छा। पर यहाँ पे कचौरी बहुत ज़्यादा फेमस है तो मुझे वो भी ठीक है. अच्छा ठीक है. उसके बाद बादाम मिल्क पिए क्या? बादाम का भी टेस्ट नहीं किया है. अच्छा टेस्ट करो अच्छा रहेगा आपका.